மேடம் மேடம் பாத்தீங்களா மேடம் என்ன நிலைமை பாத்தீங்களா நான் உங்க மகனுக்கு காலேஜ் கட்டற பொறுப்பு கொடுத்த காரணத்துக்காக உங்க மருமக கௌரி அவ தங்கச்சிய வெச்சு என்ன உள்ள தூக்கி வச்சிருக்கா மேடம் ச்சீ வாய மூடு நீ சொல்றதெல்லாம் நம்பறதுக்கு நான் திலகாவோ இல்ல உங்க அப்பா அம்மாவோ இல்ல எனக்கு தான் உன் கரெக்டர் படு கேவலமான கரெக்டர்னு நல்லாவே தெரியுமே பொறம்போக்குலயும் பொறம்போக்கு நீ கடஞ்செடுத்த ஒண்ணா நம்பர் பொறம்போக்காச்சே நான் தான் நீலாவதிய கொன்னேன் அத கண்ணால பார்த்த காஞ்சனாவ மண்ணோட மொண்ண புதைச்சிட்டு என்கிட்ட ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தல்ல அது மறந்து போச்சா துரக்கி டேய் தங்கதுரை நான் ஸ்பெஷல் பர்மிஷன்ல பார்க்க வந்தது உன் மேல உருவான பரிதாபத்தினால இல்ல என் மகனுக்கு விஷம் கொடுத்தது நீதானானு என்கொயரி பண்றதுக்கு மேடம் அது நான் இல்ல மேடம் எவனோ ஒருத்தன் கௌரிக்கு போன் பண்ணி உன் புருஷனுக்கு ஃபுட் பாய்சன்லாம் இல்ல பாய்சனை சரக்குல ஊத்தி விட்டுட்டோன்னு மிரட்டிருக்கானா என்ன சொல்றீங்க மேடம் அப்படியா நீலாவது கேஸ்ல நீ தேவையில்லாம மூக்க நுழைச்சா உன் புருஷனை மொத்தமா முடிச்சிருவேன்னு கொலை மிரட்டல் விட்டுருக்கானா அது யாருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் அந்த தருதலை இந்த தங்க துரைதானா சொல்லுடா என்கிட்ட ஒரு முகம் கௌரி கிட்ட ஒரு முகமா இருக்கியா சொல்லுடா என்கிட்டயே டபுள் கேமா சைலண்டா என் மகனையே கொல்ல பாக்குறியா தெய்வமே ஐயோ ஐயோ தெய்வமே நான் உங்க கால்ல வேணால விழுகிறேன் சத்தியமா அந்த தப்பெல்லாம் பண்ணல பாலா போன கவி பர்ஃபெக்டா கோத்துட்டு இருக்கா போல மேடம் மேடம் எனக்கு ஆதரவா இருக்க ஒரே ஜீவன் நீங்க தான் உங்களை போய் நான் பகைச்சுக்கோனா என் அம்மா மேல சத்தியம் அப்பா மேல சத்தியம் மேடம் சத்தியமா கௌரிக்கு போன் பண்ணவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மேடம் அதே மாதிரி சித்தார்த்த குடிச்ச குடியில நான் விஷத்தை கலக்கவே இல்லை மேடம் ஏன்னா சித்தார்த்த குடிச்சதான் எனக்கு தெரியாது மேடம் நான் எப்படி மேடம் விஷத்தை கலந்திருப்பேன் கௌரி பக்காவா பிளான் பண்ணி இந்த பழி என் மேல போட்டிருக்கா மேடம் ஜெயில இருக்கேன்னா எப்படியாவது நான் வெளியே வரணும்னா அதுக்கு உங்க ஹெல்ப் எனக்கு வேணும் அதுக்கு நீங்க எனக்கு உதவிட கூடாது வெளியே வராம நான் உள்ளேயே இருக்கணும்ன்றதுக்காக கௌரி இந்த மாதிரி ரொம்ப கிரிமினலா பொய் சொல்லிருக்கா மேடம் அப்படினா பாய்சன்லாம் கலக்கப்படல என் மகனுக்கு ஏற்பட்டது ரியலா ஃபுட் பாய்சன்னு சொல்றியா ஆமா மேடம் கௌரி இத புத்திசாலித்தனமா தப்பு தப்பா கோத்து விடுறா மேடம் 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 ஜெயில இருக்க எனக்கு நாளைக்கு கோர்ட்ல நிக்க போற எனக்கு உங்க மூலமா எந்த உதவி எனக்கு கிடைச்சிட கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் சொல்றேன் மேடம்